வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மெலாஸ்மா. மெலாஸ்மா அப்படின்னா தமிழில் சொல்லணும்னா மங்கு அப்படிங்கிறது தான் மெலாஸ்மா. மங்குனா என்ன? மங்கு அப்படின்னா ஓவர் த சீக்ஸ், கன்னத்தில் வந்து அங்கங்கே பிளாக்காக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு, இல்லை சம்டைம்ஸ் வந்து இந்த சின்ல பிளாக்காக இருக்கும், இல்லை ஃபோர்ஹெட்ல பிளாக்காக இருக்கும். பர்டிகுலராக கன்னத்தில் வர்றது தான் வந்து மெலாஸ்மா, மங்கு அப்படிங்கிறது. ஃபீமேல்னோட ரேஷியோ தான் அதிகமாக இருக்கும், ஃபீமேல்ஸ்க்கு தான் இது வந்து அதிகமாக வரும், மேல்ஸ்னோட ரேஷியோ கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு 3-4 ரீசன்ஸ் தான். ஒன்று, ஓவர் யூசேஜ் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ். ரெண்டாவது, ஸ்கின் கேர், அதாவது ப்ராப்பராக சன்ஸ்க்ரீன்லாம் போடாமல் ஸ்ட்ரைட்டவே சன் ரேஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறவங்க, இல்லைன்னா நிறைய சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கவங்க, இவங்கெல்லாம் எதுவுமே ஸ்கின் கேர் சன்ஸ்க்ரீன் போடலை அப்படின்னா மங்கு டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் பார்த்திங்கன்னா, இன்டர்னல் ஹெல்த் இஷ்யூஸும் கால்குலேட் பண்ணணும். அதாவது வந்து ஒரு அனீமியா இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லைன்னா தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சில பிளட் டெஸ்ட் எல்லாமும் பண்ணுவோம். மங்கு இருக்குது அப்படின்னா வெறும் க்ரீம் டேப்லெட்ஸ் கொடுக்கறது மட்டும் ட்ரீட்மெண்ட் கிடையாது, இந்த ரீசன்ஸ் எல்லாமும் ரூல் அவுட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அது அப்பார்ட் ஃப்ரம் தட், ஜெனட்டிக் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மதருக்கு இருக்குது அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரத்துக்கான சான்சஸும் அதிகமாக உண்டு. இதனோட இன்னொரு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி டைம்லேயும் கன்னத்தில் மட்டும் கருப்பாக வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் நோன் அஸ் க்ளோயாஸ்மான்னு ஒரு கண்டிஷனில் வர்றது. அது ப்ரெக்னன்சி முடிஞ்ச உடனே ஃபேட் அவுட் ஆகி போயிடும், அது ப்ராப்ளம் கிடையாது. வெரஸ் மங்கு அப்படிங்கிறது வந்து அதுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத கரெக்டாக கேரி ஓவர் பண்ணணும், கேரி ஓவர் பண்ணுனா தான் கண்ட்ரோல் ஆகும். இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து டீபிக்மெண்டிங் க்ரீம்ஸ், அந்த கருப்புத்தன்மை மெலனின் அப்படிங்கிறது போய் டெர்மிஸில் அதிகமாக டெபாசிட் ஆகாத அளவுக்கு க்ரீம்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் மார்னிங்கில் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும், காலையிலையும் மதியமும் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் கொடுக்குற இன்டர்னல் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும், பிளட் டெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த டேமேஜ், கருப்புத்தன்மை அதிகமாகிறத கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்கிறது மாறி வரும். மேலே இருக்கிறது மாறி வரணும் அப்படின்னா அதுக்குன்னு வந்து ப்ரொசீஜர்ஸ் பார்த்திங்கன்னா, கெமிக்கல் பீல் பண்ணலாம், லேசர்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணும்போது தான் அந்த மெலனின்ற கண்டென்ட்டை வந்து அது டீப் சீட்டடாக டெர்மஸில் உட்காந்துருக்கிறத அது பிக் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு மெலாஸ்மா அப்படின்ற கண்டிஷனில் வர்றது. மெலாஸ்மான்றது மங்குங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஃபர்தராக இதை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ.